2014 ல அஞ்சான், 2018 ல சண்டைக்கோழி 2, இப்ப மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு லிங்குசாமி டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய படம் தான் வாரியர். ராம் பொத்தினேனி பொறுத்த வரைக்கும் தெலுங்குல அவர் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு, ஆனா தமிழ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதுதான் முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல ரிலீஸ் ஆன ஒரு படம். ஏன்னா டிஎஸ்பியோடைய புல்லட் சாங் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதே மாதிரி படத்துல ஹீரோயினா வந்து கீர்த்தி ஷெட்டி வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் லிங்குசாமியோடைய ஆஸ்தான அசோசியேட் ஆன பிருந்தா சாரதி இந்த படத்துக்கான தமிழ் வசனங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 4 வருஷம் கழிச்சு லிங்குசாமி எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த வாரியர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் இந்த வாரியர் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கா அப்படிங்கறத பாக்கலாம். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை விஷயமா சென்னையிலிருந்து மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு ஹீரோ ராம். அவர் வந்து ஒரு டாக்டர். மதுரையில் ஆல்ரெடி ஒரு பெரிய ரவுடியாக இருக்கிறவர் தான் குரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய வில்லன் ஆதி. ஸோ வில்லன் ஆதியோட குரூப் என்ன பண்ணுறாங்க, ஒரு நபரை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அந்த நபரை காப்பாற்றி டாக்டராக இருக்கக்கூடிய ராம் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரை காப்பாற்றுறாரு. மறுபடியும் வில்லன் ஆதியோட குரூப் வந்து அந்த நபரை வந்து கொன்னுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஹீரோ ராம்க்கும் வில்லன் ஆதிக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் ஒரு கமர்ஷியல் படத்திலிருந்து எந்த இடத்துல வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர்மையான சாதுவான டாக்டர் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸரா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டரா இருக்கக்கூடிய ஹீரோ ராம் பொத்தினேனி திரும்பவும் கஷ்டப்பட்டு படிச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பாரு. ஸோ முதல் பாதிய ரொம்ப சாதுவான ஒரு ஹீரோவாகவும், இரண்டாவது பாதியில ரொம்ப ஆக்ஷனான ஒரு ஹீரோவாகவும் நடிச்சிருப்பாரு ராம். அண்ட் இந்த படத்தையுமே லிங்குசாமி அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு 4 வருஷம் கழிச்சு லிங்குசாமி ஒரு படம் கொடுக்கறாரு. இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் நிறைய மாறி இருக்காங்க, ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறி இருக்கு, நிறைய விதவிதமான கதைகள்ல படங்கள் வந்திருக்கு, இங்க இருக்கக்கூடிய கதைகள்ல மாறி இருக்கு. ஆனா ஒரு 4 வருஷம் கழிச்சு படம் கொடுக்கும் பொழுதும் அவருடைய அந்த கமர்ஷியல் மசாலா தாட் அப்படிங்கிறது மாறவே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ரொம்ப சாதுவாக வரக்கூடிய டாக்டர் ரோலாக இருக்கட்டும், ரொம்ப டெரராக வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ரோலாக இருக்கட்டும், ரெண்டு ரோலுக்கான அந்த டிஃப்ரென்சியேஷன், ரெண்டு ரோலுக்கான அந்த நடிப்பையும் ரொம்ப கச்சிதமாக கொடுத்துருக்காரு ஹீரோ ராம் பொத்தினேனி. அது மட்டும் இல்லாமல் அவர் டான்ஸும் ரொம்ப நல்லா பண்ணுறதுனால ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான ஒரு கம்ப்ளீட் ஹீரோ பேக்கேஜாக அவர் இருக்கார். விசல் மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி. அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ரொமான்ஸ் காட்சிகள்லையாக இருக்கட்டும், பாடல் காட்சிகள்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களுடைய 100% அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வந்து நதியா, ஜெயபிரகாஷ் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. துணை நடிகர்களும் அவங்களோட கேரக்டரை 100% கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் டிஎஸ்பி தான் மியூசிக் டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. புல்லட் சாங்கில் ஆரம்பித்து எல்லா பாடல்களுமே வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஹீரோக்கு தனி ட்ராக், வில்லனுக்கு தனி ட்ராக் அப்படின்னு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் பயங்கரமாக கலக்கியிருக்காரு டிஎஸ்பி. ஒரு பைலிங்குவல் மூவியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க தமிழ் அண்ட் தெலுங்குல. ஆனாலும் தமிழில் நிறைய சிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டாத ஒரு தன்மையிலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆந்திராவில் நிறைய இடங்களில் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு அது மதுரை அப்படின்னு சொல்லும்பொழுது படம் பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் அது மதுரையா இல்லையா அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கர்னூல் கொண்டாரெட்டி அந்த பேலஸ் முன்னாடி நின்றுட்டு நான் மதுரை நாயக்கர் மகால் முன்னாடி நிற்கிறேன், முடிஞ்சா வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயலாக்லாம் எங்கேயுமே ஒரு ஒட்டாத தன்மையோட ஒரு நேட்டிவிட்டி கனெக்ட் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை காட்சி அப்படிங்கறது லிங்குசாமி படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய படங்களை நம்ம வந்து உதாரணமா சொல்லலாம். அது வந்து ரன்னா இருக்கட்டும், சண்டைக்கோழியா இருக்கட்டும், பையாவா இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாத்துலயுமே அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் அந்த காட்சிகள் குறிப்பா வந்து ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கும். ஆனா அது ஏனோ தெரியல, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. அதுக்கான ஒரு பெரிய மெனக்கடல் இந்த படத்துல நமக்கு வந்து தெரிய அவர்கிட்ட இருந்து ஆடியன்ஸா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, யதார்த்தமான ஒரு கதைக்களம்,
ரொம்ப சுவாரஸ்யமான ஆக்ஷன் பிளாக். இதுதான் வந்து லிங்குசாமியுடைய வழக்கமான ஃபார்முலாவாகவும் இருந்திருக்கு. நாம அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் அதுவாக தான் இருந்திருக்கு. ஆனால் வாரியர் படத்தை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே நமக்கு கிடைக்கல. அவர் எதையுமே இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணலையோ அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவருடைய டாக்டரும் சரி அவருடைய ஐபிஎஸ் ஆஃபீஸரும் சரி நம்மளை காப்பாற்றாமல் கைவிட்டுட்டாங்க.